ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி, வெறும் முட்டைக்கோஸ் முட்டை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உங்ககிட்ட சாப்பர் இருந்ததுன்னா அதில் கூட நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு 3 முட்டை அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்க்குறமா இருந்தால் 1 முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா முட்டைக்கோஸில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி அடித்து விட்டு கலந்துக்கலாம். நல்லா ப்ளஃபியாக வரும், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. இப்போ இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கலந்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இதை அப்படியே இட்லி பிளேட்டில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடானதும் அது மேலே இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி வாழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம கலந்து வச்ச முட்டையை 1 கரண்டி அளவு எடுத்து விட்டுடலாம். என் இட்லி பிளேட்டில் ஓட்டை இருந்ததுனால நான் வாழையில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் இட்லி பிளேட்டில் ஓட்டை இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வேக வைக்கிறதுனால இலை மனத்தோடு நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும். மீதமுள்ளதையும் இட்லி பிளேட்டில் ஊற்றி வேக வச்சுடுங்க. இப்போ அப்படி இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ அப்படியே இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடலாம். பாருங்கள், 2 பிளேட்டில் ஊற்றினேன். வெளியே வச்சு லைட்டாக ஆறின பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாழையில் போட்டு வேக வச்சதுனால எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும், அடியில் பிளேட்டில் ஒட்டாமல். பாருங்கள், இட்லி மாதிரி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஃப்ரை பண்ணில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃப்ரை பண்ணில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் வரிசலாக இது மாதிரி கேப் விட்டு அடிக்கிடுங்க. இது மாதிரி அடிக்கிட்டு 1 சைடு செவந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 சைடுமே செவந்து வரணும். மீதமுள்ளதும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுடுங்க. நல்லா 2 சைடுமே செவந்தெடுத்து எல்லாத்தையுமே இது மாதிரி பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்ட பிறகு இப்போ அதே ஃப்ரை பேனில் நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா 2 சைடுமே செவந்து மேலே கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதே ஃப்ரை பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட மீடியம் சைஸ் 1 வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு குடைமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் குடைமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கின பிறகு இப்போ இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. டொமேட்டோ சாஸ்லாம் உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதை ஊற்றிக்கலாம். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்து இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. இப்போ மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து 1 கொதி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு 1 கொதி வந்த பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச முட்டை பீசஸை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவில் முழுகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் ரெடியாக எடுத்து இது மாதிரி மசாலாவில் நல்லா திருப்பி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1-30 செகண்ட் கொதிக்க விடுங்க. நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சாப்பிட சுவையான முட்டை கறி மசாலா ரெடியாக எடுத்து
இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி 30 செகண்ட் மட்டும் கொதி வரட்டும். அதிக நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் இதில் பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே சுட சுட பவுலில் மாற்றி சூடாக சப்பாத்தி தோசையோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் மாலை நேரத்தில் நல்ல ஃபில்லிங்கான ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.